அதிமுக ஆட்சியில் அரசுக்கு சுமார் 74 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை அறிக்கை. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 55,000 மடிக்கணினிகள் வழங்காமல் காலாவதியானதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா சிமெண்ட் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு. தனியார் உற்பத்தியாளர்களிடம் குறைவான அளவு சிமெண்ட் பெற்றதால் தட்டுப்பாடு நிலவியதாகவும் சிஏஜி அறிக்கை. முதலமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அதிமுகவினரின் செயல்பாடுகளை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என பேரவைத் தலைவர் அப்பாவு விளக்கம். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 8 மாநிலங்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் விழிப்போடு இருக்க வேண்டும். கொரோனா பரவல் அதிகரிப்பதை சுட்டிக்காட்டி ஒன்றிய சுகாதாரத்துறை கடிதம். தொழில் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. 200க்கும் மேற்பட்டோரிடம் 600 கோடி ரூபாய் வசூலித்து ஆருத்ராவில் முதலீடு செய்த விவகாரத்தில் போலீசார் அதிரடி. ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தோட்டக்கலை சங்க நிலத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்த தடையில்லை. அதிமுக பிரமுகர் தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அயூப் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 15 ஊர்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பம். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 2வது நாளாக 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. சென்னை ஐஐடி விடுதியில் மராட்டிய மாணவர் தற்கொலை. தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி என பன்னீர்செல்வத்தை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கர்நாடக தேர்தலிலும் அதிமுகவுக்கு தொல்லை கொடுப்பதாக சாடல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.